எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 43, நான் குற்றவாளி. போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தணும்? ஒரு வழியா வந்தியத்தேவன் பூங்குழலிய அந்த பாலடைஞ்ச மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வர் அவளை பார்த்து, சமுத்திரகுமாரி என்ன உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாருன்னு நிறுத்தணும் இல்லையா? இப்ப வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல நம்ம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை மட்டும் அவ முணுமுணுக்கிறா. அப்ப பொன்னியின் செல்வர் தொடர்ந்து, ஆஹா சமுத்திரகுமாரி, நீ வாய் திறந்து பேசுறியே. நம்ம சேனாதிபதி கிட்ட நீ சில விஷயங்களை சொன்னியா. தொண்டைமான் நதியில ரெண்டு பெரிய கப்பல்கள் வந்து மறைவான இடத்துல ஒதுங்கி இருக்கிறதையும் அதுல நிறைய போர் வீரர்கள் வந்திருக்கிறதையும் நீ பார்த்ததா சொன்னியாமே, அது உண்மைதானா? ஆமையா, என்னுடைய கண்களாலே பார்த்தேன். நல்லது, அப்ப அவங்க பேசினதெல்லாம் உன் காதுல விழுந்துச்சு. வீரர்கள் அந்த பக்கம் போனதும் உடனே நீ கிளம்பி வந்திருக்க. சேனாதிபதி இருக்கிற இடத்த தேடிட்டு வேகமா விரைஞ்சு வந்திருக்க. எப்படி வந்த சமுத்திரகுமாரி? பாதி வழி படகுலையும் அதுக்கப்புறம் காட்டு வழியிலையும் நடந்து வந்தேன். எங்க போற உத்தேசத்தோட கிளம்பினம்மா? சேனாதிபதி மாந்தோட்ட நகர்ல இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் கிளம்பினேன். ஆனா வர வழியில மகிந்தலையில இருப்பதா தெரிஞ்சுக்கிட்டேன். சேனாதிபதி கிட்ட சொன்னதை என்கிட்ட இன்னொரு தடவை சொல்லுவியா? அந்த வீரர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பத்தி திரும்ப சொல்ல முடியுமா? அரசே, அதை சொல்றதுக்கு என்னுடைய நா கூசுது. தயவு செய்து எனக்காக இன்னொரு தடவை சொல்லு. உங்களை சிறப்பிடிச்சிட்டு போறதுக்காக அவங்க வந்திருக்கதா பேசிக்கிட்டாங்க. யாருடைய கட்டளையின் பேரில் அவங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? அதை நான் நம்பல ஐயா. பழுவேட்டையர்களுடைய சூழ்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். உன்னுடைய கருத்தை நீ அப்புறம் தெரிவிக்கலாம். அவங்க பேசிட்டு இருந்ததை மட்டும் சொல்லு. சக்கரவர்த்தியோட கட்டளை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லது. அதற்கு காரணம் ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க, நீங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய புத்த குருக்களோட சேர்ந்து இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டி கொள்ள சூழ்ச்சி செஞ்சிட்டு இருக்கீங்களாம். இந்த மாதிரி சொன்ன அந்த பாவிகளை அங்கே கொன்னுடணும் அப்படின்னு எனக்கு கோபம் வந்துச்சு. நல்ல காரியம் செய்ய பார்த்த. சக்கரவர்த்தியோட தூதர்களை எந்த விதத்திலையும் தடை செய்யக்கூடாது அப்படின்னு உனக்கு தெரியாதா? இன்னும் அவங்க முக்கியமான விஷயம் வேற ஏதாவது சொன்னதா உனக்கு ஞாபகம் இருக்குதா? சேனாதிபதி கிட்ட அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னும், தெரிஞ்சா உங்களை தப்பு விக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க இருக்கும் இடம் தெரிஞ்சுக்கிட்டு நேரில் உங்களையே வந்து பார்த்து கட்டளையை கொடுத்து கையோட உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதனால நீ உடனே சேனாதிபதியை தேடிட்டு புறப்பட்டியாக்கும். சமுத்திரகுமாரி, கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நெல்லு. இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் கலந்து பேசணும் அப்படின்னு சொன்னதோ சமுத்திரகுமாரி கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறா. அப்ப இளவரசர் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரிய பார்த்து, ஐயா, பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்தோட நெருங்கிய சிநேகிதர் நீங்க. உங்களை நான் என் தந்தைக்கு நிகராதா மதிச்சுட்டு வரேன். இச்சமயம் என்னுடைய கடமையை செய்யறதுக்கு நீங்க உதவி செய்யணும். அதுக்கு குறுக்க நிக்கவே கூடாது. சேனாதிபதி பதில் சொல்றதுக்கு முன்னாடி பார்த்திவேந்திரனை திரும்பி பார்த்து, ஐயா, உங்களை நான் தயவு புரிஞ்சு கேட்டுக்கிறேன். என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு நீங்க எந்த தடையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சேனாதிபதியும் பார்த்திவேந்திரனும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப சேனாதிபதி இளவரசரை பார்த்து, இளவரசி, நீங்க சொல்றது ஒன்னும் புரியல. உங்களுடைய கடமையை செய்ய போறதா சொல்றீங்க. அப்படின்னா என்ன? எந்த கடமைய, என்ன மாதிரி செய்ய போறதா உத்தேசம் அப்படின்னு கேக்குறாரு. இச்சமயம் என்னுடைய கடமை உன்னே ஒண்ணுதான். என் தந்தையோட கட்டளைய நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். என்னை சிறப்பிடிச்சிட்டு வரும்படி கட்டளையிட்டு என்னுடைய தந்தை ஆட்களை அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க இருக்க இடத்துக்கு போய் என்னை ஒப்படைச்சுக்க போறேன். அதுவே இப்ப நான் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொன்னதும் பார்த்திபேந்திரன், முடியவே முடியாது. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அதை நான் கொஞ்சம் கூட அனுமதிக்கவே மாட்டேன். சேனாதிபதி அவனை பார்த்து, பதற வேண்டாம், பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இளவரசரை நோக்கி, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு நீங்க சூழ்ச்சி செய்யறதா சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு? இந்த தப்ப யாராவது நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லவும் இளவரசர், வேற யாராவது நம்ப முடியாதோ என்னமோ, ஆனா என்னால நம்ப முடியும். என்ன சொல்றீங்க இளவரசே? இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்ற நான் சூழ்ச்சி செய்தது உண்மைதான் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னதோ நம்ம வந்தியத்தேவன், இது என்ன ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தியம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப இப்படி ஒரு பெரிய பொய்ய சொல்றீங்க? சேனாதிபதி, இவருடைய வார்த்தைகளை நீங்க நம்ப வேண்டாம். நேத்து ராத்திரி புத்த குருக்கள் இவருக்கு இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் கொடுத்தாங்க. இவர் தான் வேணா அப்படின்னு மறுதளிச்சிட்டாரு. இதுக்கு நானும் இதோ இங்க நிக்கக்கூடிய அந்த வைஷ்ணவரும் சாட்சி
அப்ப பொன்னியின் செல்வர் சிரிச்சுக்கிட்டே, வந்தியத்தேவரே, ஒரு கேள்வி. சூழ்ச்சி செய்யறவங்க யாராவது சாட்சி வச்சுட்டு சூழ்ச்சி செய்வாங்களா? நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தனால நான் இலங்கை சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னதும் வந்தியத்தேவன் அப்படியே அசந்து போயிடுறான். இதுக்கு எதிராக அவனால ஒண்ணுமே பேச முடியல. அதனால மௌனமா அங்க நின்னுடுறான். தொடர்ந்து, வானர் குல வீரரே, உமக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா அதோ அங்க நிக்கக்கூடிய வைஷ்ணவரை கேளுங்க. முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புத்த குருக்கள் உங்களுக்கு இலங்கை சிம்மாசனத்தை கொடுக்க முன் வருவாங்க. ஆனா சாட்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை மறுதளிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையா அப்படிங்கறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்படி திகச்சு போறாங்க. இளவரசர் தொடர்ந்து சேனாதிபதியை பார்த்து, ஐயா, இதை கேளுங்க. இந்த இலங்கைய கவர்ந்து ஆளணும் அப்படிங்கிற பேராசை என் மனசுல இருந்தது உண்மைதான். இந்த பேராசைய எனக்கு ஏற்படுத்தினதும் என்னுடைய அக்கா தான். தம்பி, நீ நாடாள பிறந்தவன், இங்க உனக்கு இடமே இல்லை. அதனால இலங்கைக்கு போ, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றிக்கொள் அப்படின்னு இளைய பிராட்டி அடிக்கடி சொல்லிட்டு இருந்தது என் மனசுல அந்த ஆசையை வளர்த்துருச்சு. அதனால நான் குற்றவாளிதான். சக்கரவர்த்தி என்னை சிறப்பிடிச்சு கொண்டு வரும்படி கட்டளையிட்டதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே, கொஞ்சம் பொறுங்க இளவரசே, அப்படி உங்க மனசுல என்ன இருந்தா அது இந்த இலங்கை செஞ்ச பாக்கியம். அதுக்கு பொறுப்பாளி நீங்க கிடையாது, உங்களுடைய அக்கா இளைய பிராட்டியும் கிடையாது. சுந்தர சோழ சக்கரவர்த்தி தான் அதுக்கு பொறுப்பு. அவரே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு, உங்களை இலங்கை சிம்மாசனத்துல ஏத்தி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குந்தவை தேவிக்கிட்டையும் அவருதான் இத பத்தி முதல்ல சொல்லியிருப்பாரு. உங்களுடைய தந்தையோட விருப்பத்தையே உங்ககிட்ட தெரியப்படுத்தியிருப்பாங்க. அதனால நீங்க குற்றவாளி கிடையாது. சேனாதிபதி, அப்படின்னா என் தந்தை கிட்ட போறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? அவர்கிட்ட நடந்தது நடந்தபடி சொல்றேன். இதோ இருக்கும் இந்த ரெண்டு பேர் எனக்காக சாட்சி சொல்லட்டும். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி என்ன கட்டளை இடுறாரோ அதுபடி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் பார்த்திபேந்திரன் ரொம்ப கோபத்தோட, சேனாதிபதி, ஏதேதோ வெறும் பேச்சு பேசிட்டு இருக்கோம். இனியும் மூடி மறைக்கிறதுல எந்த பயனும் இல்லை. இளவரசர்கிட்ட உண்மைய சொல்லியே ஆகணும். நீங்க சொல்றீங்களா இல்லைன்னா நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். உடனே அதுக்கு அவரு, நானே சொல்றேன், பொறுமையா இருங்க, சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்புறம் இளவரசரை பார்த்து, பெரிய பழுவேட்டையர் இந்த வயசான காலத்துல நந்தினி அப்படிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவ ஒரு சூன்யக்காரி, பயங்கரமான மாய மந்திர வித்தைகளை தெரிஞ்சவ. அதனுடைய உதவியால பெரிய பழுவேட்டையர் அவளுடைய காலு கீழே போட்டு வச்சிருக்கா. சேனாதிபதி, இது நம்ம கேள்விப்பட்டது தானே? சோழ தேசத்துல நாடு நகரமெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானே? அந்த மந்திரக்கார நந்தினியோட சக்தி இதுவரைக்கும் பழுவேட்டையர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இளவரசே, நீங்க என்ன மன்னிக்கணும், இப்ப அவ சக்கரவர்த்தி மேலேயும் அவளுடைய மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் இப்படிப்பட்ட கட்டளைய, உங்களை சிறப்பிடிச்சிட்டு வரும்படியான கட்டளைய சக்கரவர்த்தி போட்டிருக்காரு. சேனாதிபதி, எச்சரிக்கை, சக்கரவர்த்திய பத்தி கௌரவ குறைவா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் தந்தையோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன கட்டளை இட்டாலும், எந்த சந்தர்ப்பத்துல இட்டாலும் அதுவே எனக்கு தெய்வத்தோட கட்டளை. அதை நாங்க மறுக்கல இளவரசே. சக்கரவர்த்தியோட சுதந்திரத்துக்கு மட்டும் இல்லாம அவருடைய உயிருக்கே ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு தான் பயப்படுறோம். நந்தினிய பத்தி முழு உண்மையும் நான் நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பயங்கரமான விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிய பத்திய எல்லா விவரங்களையும் அவரு சொல்றாரு. இளவரசே, எப்படியோ துரதிருஷ்டவசமா நம்மளுடைய சக்கரவர்த்தியும் அந்த பாதகியோட வலையில மாட்டிக்கிட்டாரு. மதுராந்தக தேவனுக்கு பட்டம் கட்டுறத பத்தி சக்கரவர்த்தியே யோசிச்சுட்டு வர்றதா செய்தி. அதனால சக்கரவர்த்தியோட கட்டளை அப்படின்னு கருதி நீங்க இச்சமயம் நீங்க தஞ்சைக்கு போறது சரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொடர்ந்து, சேனாதிபதி, நீங்க சொன்ன செய்திகள் எல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பை ஏற்படுத்துச்சு. ஆனாலும் அந்த செய்திகள் நான் செய்த முடிவை உறுதிப்படுத்தது. என் தந்தைய அவ்வளவு பயங்கரமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடம் அவர் பக்கத்துல தானே. இலங்கை அரசு எனக்கு எதுக்கு, இல்லனா இந்த உயிர் தான் என்னத்துக்கு? இனி யோசனை அப்படிங்கறதே தேவை கிடையாது. என்ன தடை செய்யறதுக்கும் யாரும் முயல வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கம்பீரமா சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல தூண்மையில சாஞ்சிட்டு அவரையே பார்த்துட்டு இருந்தா நம்ம பூங்குழலியே பாக்குறாரு. சமுத்திரகுமாரி, இங்க பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டதும் அவ வரா. பெண்ணே, நீ எனக்கு கொண்டு வந்த செய்தி மூலமா எனக்கு ஒரு பெரிய உதவியை செஞ்சிருக்க. இன்னும் ஒரு சின்ன உதவி என்னை எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க, இளவரசே, நீங்க என்ன கட்டளை இட்டாலும்
அதை நிறைவேற்ற நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சமுத்திரகுமாரி, என்னை தேடிட்டு ரெண்டு கப்பல்கள் வந்திருக்கு அப்படின்னு நீ சொன்ன இல்லையா, அந்த இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சேரணும், என்னை வழிகாட்டி கூட்டிகிட்டு போக வருவியா அப்படின்னு கேட்டதும் பக்கத்துலேருந்து சேனாதிபதி, பெண்ணே முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு நேரமாக கனவு லோகத்தில் இருந்த நம்ம பூங்குழலிக்கு அப்போதான் அவ ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கா அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. எந்த அபாயத்திலிருந்து இளவரசரை தப்பிக்கணும் அப்படின்னு ஆசையோட அவ அவ்வளோ அவசர அவசரமா ஓடி வந்தாலோ, அந்த அபாயத்துக்கிட்டேயே கொண்டு போய் தன்னை சேர்க்கணும் அப்படின்னு இளவரசர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப தொடர்ந்து, பெண்ணே முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சேனாதிபதி திரும்ப சத்தமா சொல்றாரு. நாலா புறத்திலையும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள் அதே கட்டளையை அவளுக்கு சொல்லுது. ஆனா அந்த பேத மனசோட இதயத்துல வேறொரு சத்தம் கேட்குது. பூங்குழலி, இது உன்னுடைய அதிர்ஷ்டம். வழி காட்டிட்டு நீ போனா அவர் கூட ரெண்டு தினங்கள் நீ கழிக்கலாம், அவர் பக்கத்திலேயே இருக்கலாம். நீ கண்டு வந்த எட்டாத கனவுல கொஞ்சமாவது நிறைவேறும். பூங்குழலி ஒத்துக்கோ அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அப்ப தொடர்ந்து நம்ம இளவரசர், சமுத்திரகுமாரி ஏன் தயங்குற, எனக்கு இந்த உதவியை நீ செய்ய மாட்டியா, நானே வழி கண்டுபிடிச்சு போக வேண்டியதுதானா அப்படின்னு அவர் கேட்டதும் ரொம்ப வேகமா நம்ம பூங்குழலி, இளவரசே வழிகாட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே சேனாதிபதி ஒரு அடி முன்னாடி வச்சு, இளவரசே உங்களுடைய விருப்பத்துக்கு குறுக்க நான் நிற்க மாட்டேன், ஆனாலும் என்னுடைய வேண்டுகோள் ஒண்ணுக்கு நீங்க செவிசாய்க்கணும். உங்களை சிறப்பிடிக்க வந்திருக்கவங்க கிட்ட உங்களை ஒப்படைக்கிற வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய பொறுப்பு. நேத்து ராத்திரியே உங்களை கொல்ல முயற்சி செய்யறத பத்தி உங்களுடைய தோழர்கள் சொன்னாங்க, அதனால இந்த பொண்ணு தாராளமா வழி காட்டிட்டு வரட்டும், ஆனா நானும் உங்க கூடயே சேர்ந்து தொண்டைமான் ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த கப்பல்களை பார்க்குற வரைக்கும் கூடவே வருவேன், அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே நம்ம இளவரசர் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு, அப்படியே ஆகட்டும், உங்களுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு நான் என்றைக்கு குறுக்கு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்தில் இளவரசர் எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர போகிறாரு, சேனாதிபதி சொன்ன மாதிரியே போகிற வழியில் அவருக்கு ஏதாவது தடைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்தில் கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.